ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ரிஃபன் மீடியா 2.0. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ட்ரைலர் எட்டுந்துருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃபேமிலி ஸ்டார் இந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ட்ரைலர் விட்டுருக்காங்க. இந்த ஃபேமிலி ஸ்டார் படத்தை யார் டைரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தில்ராஜ் அவங்க சப்போர்ட் ரோல் பண்ணியிருக்கு, கோபி சுதாகர் அவங்க வந்து நம்ம விஜய் தேவரகொண்டா இருக்காங்க, ஏற்பட்டவர் இருக்காங்க. ஹீரோயின் வந்து புதுமுக மாதிரி தான் தெரியுது, நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க எனக்கு தெரியலை. அதே மாதிரி இந்த படத்தோட இப்போ ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். யாரை பிடிச்சா நம்ம சேனல் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்திலே பெல் பண்ணிக்கலாம், க்ளிக் பண்ணிட்டாலும் ஊற்றுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டான்டா நோட்டீஸ் இருக்கும். அதாவது இந்த ஃபேமிலி ஸ்டார் நான் சொன்ன பாருங்க, விஜய் தேவரகொண்டா வந்து இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலியை வந்து நல்ல பக்குவாக பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து ஹீரோயின் கூட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இயற்கையாக நமக்கு எப்படி நடக்குதோ அது மாதிரி தான் படத்துலேயே எடுத்திருக்காங்க. இப்போ அந்த ட்ரைலரோட ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இன்னொரு நிறையா வந்து குடும்ப படங்கள் பார்த்துருப்போம், ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜெனராக எட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தில்ராஜ் அவங்க இது பண்ணியிருக்காங்க, கோபி சுதாகர் அவங்களாம் நல்லாவே எடுப்பாங்க. இப்போ அவங்க படத்தோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரைலர் பார்த்துடலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ட்ரைலர் ரியாக்ஷன் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். விஜய் தேவரகொண்டா எனக்கும் அப்படி இருந்தா சார் பிடிக்கும், ஜாலியா சந்தோஷமா நானும் அவங்க கூடயே சேர்ந்துருவேன். ரொம்ப சைட் ஆயி போல விஜய் தேவரகொண்டா சுத்தறதெல்லாம் அப்பா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, நீங்க மேல போக கூடாது, உனக்கு கோவம் போடு, அடிச்சுரா. இந்த உலகத்துல எல்லாரும் விட அதிகமா நஷ்டப்பட போறது நீதான். எனக்கு ஏதாவது ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கும்னா, எல்லா பக்கம் இதே தொந்தரவு தாங்க. வச்சு பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா நம்பிக்கை வரல. வீட்டுக்காரிய பாத்துக்க சொல்லலாம்னா அவளுக்கு வயசாயிடுச்சு, பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருந்தா பொறுப்பா பார்த்து டப்பிங் பக்காங்க, வாய்ஸ் வேற மாதிரி. ஐயப்படணும் எவனா இருந்தாலும் தரக்குறைவா பேசுறதுக்கு வேற மாதிரிங்க. இது எல்லாமே ஒன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? பின்ன நீ தானே அவளை கூட்டு வந்து என் தலையில பைத்தியக்காரன். அதுல நான் பேசிருக்கேன், நீங்க போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னை பத்தி அவளுக்கு இன்னும் சரியா தெரியாதுங்க. தப்பு என்னோடதுல, நாலு பேரோட கால பிடிக்க கூட நான் தயங்க மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னா அவள் தானே குறைஞ்சிருமா? வீட்டு கணேஷ், எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் பிலாசபி. இப்பதான்டா ஹாப்பியா இருக்கேன், இந்தியா இருக்கு சாமி. இந்த டைலாக் நான் அடிமை. ஏப்ரல் 5th தேட்டரில் ரிலீஸ் பண்ண போலான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ட்ரைலர் எப்படி இருந்துச்சோ மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க கைஸ். இதான் ஒன்று நான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். அந்த ஃபேமிலி ஸ்டார் படத்தோட ட்ரைலர் பார்த்தளவு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எப்படி சொன்ன ஃபேமிலி நம்பரை எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி வரும்போது எப்படி வந்து இவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. தில்ராஜ் அவங்க டேர் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து இவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, விஜய் தேவரகொண்டாக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கடைசியாக சண்டை வருது, அதுலேருந்து பிரிஞ்சு போகிறாரு. அப்புறம் விஜய் தேவரகொண்டா கடைசியாக வந்து இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாரு. அந்த விஷயத்துலலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் வர 5th தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த படத்தோட ட்ரைலர் பார்ட்டிங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரோட ஃபேவரட்டு ஃபேன் சொல்லி அதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க. இந்த சேனலில் வந்து தொடர்ந்து ட்ரைலர் அப்டேட், மூவியோட ரிவ்யூ எல்லா தகவலும் உடனே வேகமாக வந்துட்டு இருக்கும். ஒரே வேலை தான், வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா போதும். வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஃபேஸ் ரிவ்யூ வரும், நிறைய பேர் ஃபேஸ் ரிவ்யூ போட சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. இது 50 பேர் பார்த்தாலும் சரி, 10 பேர் பார்த்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. நான் போடுற எஃபெக்ட் போட்டுகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.